Hi, Larkum. Welcome to the class. Number to formatting tools la vandu nereya formats engalukku seiyelum. Udaranama engal currency adhula podalam numbers podalam right konjam irunga excel na torandhu ungalku kaatren. அதாவது நம்பர் ஃபார்மட்ஸ் எண்களை போடலாம் நாணயமாக மாற்றலாம் கணக்கீடுகளை போடலாம் குறுகிய திகதிகள் போடலாம் நீண்ட திகதிகள் போடலாம் நேரம் சதவீதம் பின்னம் விஞ்ஞான எண்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நம்பர் ஃபார்மட்டிங்ஸ்ல வந்து பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு வந்து அதுல கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றிக்கிற என்னன்னா நார்மலி நம்பர் ஃபார்மட்டிங்ல நம்பர்ஸ்ல வாரது வந்து டாலர் மார்க் விலங்கினி இப்ப நான் உதாரணமா என்ன சரி ஒரு நம்பர் ஒன்று எழுதுறேனே ஆயிரம் என்று சொல்லி இது ஒரு நம்பர் ஒன்று இதை நான் வந்து கரன்சியா மாத்துறேன் சல்லியாக நான் மாத்துறேன் ஏண்டா சல்லியா மாத்தி அக்கவுண்டிங் செய்யற நம்பர் சுமிக்கிறேன் டொலராத்தான் வார காண்றான் இந்த மாதிரி டொலராத்தான் வார இந்த டொலர் நாங்க எப்படியும் ருபீஸுக்கு மாத்தி கொள்ற உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்க இந்த இடத்துல சின்ன எரோ ஒண்டிக்கிற காண்றதான் என் பிள்ளைகள் அந்த எரோவை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சிம்பிள்ஸ் என்று செல்ற இடத்துல ருபீஸ் சீக்கிற சரியா உங்களுக்கு நான் காட்டுறேன் ருபீஸ ஆர் எஸ் என் டிக்கும் பாருங்க இது இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ருபீஸ் வரும் விலங்கி நண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இந்த அரோக்கு பேய்த்து கரன்சியில இல்லாட்டி வேண்டியதுல இப்ப அக்கவுண்டிங் செய்யறேன் அக்கவுண்டிங்ல கரன்சிலண்டா கரன்சில பேய்த்துட்டு ஆர் எஸ் தேடி அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணினா வரும் இப்ப விளங்கினா எல்லாருக்கும் விலங்கல்லண்டா உங்களுக்கு அந்த நோண்டு செல்லி ஒரு அடையாளம் ஒண்டிக்கிற அதை கிளிக் பண்ணலாம ஓகே அது கரன்சி டூல்ஸ்ல ரைட் அதுக்கு பிறகு இந்த இடத்துல பாருங்க இது வந்து நாங்க கரன்சிக்கு யூஸ் பண்ற அக்கவுண்டிங் நம்பர் ஃபார்மட்ஸ் அதாவது ஃபார்மட் டாலரா மாத்திரத்துக்கு தான் இதை பயன்படுத்துறேன் ரைட் அடுத்தது சதவிகிதம் இது வந்து கமா போடுறது சரியா ஏண்டா நாங்க வந்து இந்த மூணு மூணா பிரிச்சு பிரிச்சு தௌசண்ட்ஸ் பிரிச்சு செப்பரேட் பண்ணி கமா போடுற இடத்துல அண்ணாது விளங்கினா அண்ணாது தான் இது ரைட் அதுக்கு பிறகு இன தசம எண்கள் எத்தனை தசமம் உங்களுக்கு வேணும் என்று செல்றத உங்களுக்கு இதுல போட்டுக்கொள்ளு தசமத்துக்கு பிறகு எத்தனை எண்கள் வரணும் என்று செல்றத உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும் இதுல ரைட் ஓகே அதுதான் நீக்கிற இதுல கரன்சி அதாவது நம்பர் ஃபார்மேட்டிங் டூல்ஸ்ல அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் வந்து இந்த விரித்தாள பயன்படுத்தி சூத்திரத்தை அறிமுகம் செய்யும் போது பயன்படுத்தப்படும் குறியீடு சொற்களும் குறியீடுகளும் சொற்களும் நீக்கிறேன் சார்புகளுக்கு தான் நாங்க சொற்களை பயன்படுத்துற குறியீடுகளும் நாங்க பயன்படுத்துற நல்லா நினைவிச்சுக்கோங்க நாங்க ரெண்டு செல்களை சரியா இப்ப செல்லண்டா என்ன உங்களுக்கு தெரியும் தானே ரெண்டு கலங்களை வந்து நாங்க கூட்டும் போது ரெண்டு கலங்களை கூட்டும் போது கழிக்கும் போது பெருக்கும் போது பிரிக்கும் போது இந்த குறியீடுகளை நாங்க பயன்படுத்துற ரெண்டு இல்லாட்டி மூணு வேற வேற இடங்கள்லிக்கிற ரெண்டு இல்லாட்டி மூணு நாங்க கூட்டும் போது அந்த மாதிரி சரி ஒரே கலை அதாவது ஒரே செல் ரேஞ்ச்ல இல்லாத நம்பர்ஸ் உதாரணமா நான் செல்றேன் இப்படி நல்லா பாத்துக்கோங்க உதாரணமாக நாங்க செல்லும் இப்ப இந்த இடத்துல நான் நம்பர்ஸ் கொஞ்சம் இப்படி போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் நம்பர் சும்மா போட்டுக்கொள்றேன் சரியா நல்லா பாத்துக்கோங்க ரைட் இப்ப நாங்க வந்து இந்த செல்லில் ஈக்கிற இந்த பத்தையும் இந்த செல்லில் ஈக்கிற ஏழையும் கூட்டணும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து சொற்களை பயன்படுத்தலாம் சரியா சொற்களை வந்து பயன்படுத்தலாம் உங்களோட புக்ல தந்திக்கிற சொற்களை எந்த மாதிரி சொற்கள் சம் அவரேஜ் மேக்ஸ் மீன் நாலு தந்திக்கிற நாங்க வந்து இந்த பகுதியில ஒன்பதாம் ஆண்டுல வந்து சம் அவரேஜ் மேக்ஸ் மீன் கவுண்ட் கவுண்டே என்று சொல்லி ஆறு
சொற்கள் சார்புகள் படிக்க போற எத்தனை சார்புகள் படிக்கிற ஆறு சார்புகள் படிக்கிற நிறைய சார்புகள் ஈக்கிற சரியா புள்ளைகள் இது கொஞ்சமும் மட்டுமே இல்லைண்டா உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்றதை பயன்படுத்துறது வந்து கணக்கு வேலைகளை செய்யறதுக்கு தான் பயன்படுத்துற அப்ப நிறைய சார்புகள் ஈக்கிற இப்ப அக்கவுண்டிங் தானே செய்யற அக்கவுண்டிங்ல நாங்க நிறைய வேலைகளை செய்யறதானே நிறைய வேலைகளை எங்களுக்கு செய்யணும் நிறைய சார்புகள் ஈக்கிற ஆனா உங்களுக்கு வந்து அடிப்படையாக தேவைப்படுற ஆறு சார்புகள் இந்த புக்ல செல்லித்தந்திருக்கிறேன் நான் அந்த ஆறு சார்புகளை மட்டும் உங்களுக்கு செல்லித்தாரு அப்ப குறியீடுகள் எங்க பயன்படுத்துற சார்புகள் எங்க பயன்படுத்துறேன்னு சொல்றத நான் உங்களுக்கு கிளியரா செல்லித்தாரேன் ஏன்னா நிறைய பேர் குழம்பி கொள்றேன் நாங்க வந்து சகன்று செல்ற குறியீடு கூட்டல் குறியீடு தானே எண்களை கூட்டும் போது நாங்க பயன்படுத்துற குறியீடு தான் சகன்று செல்ற இந்த குறியீடு ஆனா இதே நாங்க சார்புகளா சார்பு ஒன்று ஈக்கிற கூட்டுறதுக்கு அதுதான் சம் என்று செல்ற சார்பு சம்மும் பிளஸும் ஈக்குவல் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் செய்யற ஆனா எங்களுக்கு சம் என்றத பயன்படுத்துற இடங்கள் ஈக்கிற சகன்றத பயன்படுத்துற இடங்கள் ஈக்கிற உதாரணமா நாங்க செல்லும் எனக்கு இந்த கலை வீச்ச வந்து கூட்டணும் என்று சொல்லி இந்த கலை வீச்ச எனக்கு கூட்டணும் அப்ப நான் என்ன செய்யற சக போட்டு பயன்படுத்தோம் மேலும் ஆனா பொதுவாக நாங்க வந்து கலை வீச்சுகளை கூட்டும் போது சம்ம பயன்படுத்துறேன் நல்லா பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க செல்லித்தாரத்த நம்பர்ஸ கூட்டுற டைமுக்கு நிறைய மெத்தட் சீக்கிரம் கூட்டுறதுக்கு சரியா உதாரணமா நான் மெத்தட் ஒன்ன செல்லித்தாரேன் மெத்தட் நம்பர் ஒன் மெத்தட் நம்பர் டூ மெத்தட் நம்பர் த்ரீ மூணு ஈக்கிறேன் நான் மூணையும் உங்களுக்கு வந்து செல்லித்தாரேன் சரியா நல்லா பாத்துக்கோங்க முதலாவது மெத்தட்ல வந்து இந்த நாளையும் எனக்கு இந்த மூணையும் எனக்கு கூட்டணும் என்று வைங்களே எனக்கு இப்படி கூட்டேன் நாங்க வந்து என்ன சரி கணக்கு வேலையொண்டு செய்யறென்றால் கட்டாயம் சமன்றத பயன்படுத்தும் அது நீங்க கூட்டுறதாயிக்கட்டும் கழிக்கிறதாயிக்கட்டும் பெருக்கிறதாயிக்கட்டும் பிரிக்கிறதாயிக்கட்டும் மொத்தத்தை பாக்குறதாயிக்கட்டும் சதவிகிதத்தை காட்டுறதாயிக்கட்டும் என்னத்தை செஞ்சாலும் கணக்கீட்டு வேலையொண்ட நீங்க தொடங்குறண்டா எக்ஸெல்ல கட்டாயம் சமன் வரணும் சரியா சமன்னு போடுற இந்த சமன் அர்த்தம் என்னன்னு நான் எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு செல்ற நான் கணக்கொண்டு செய்ய போற அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்றது தான் இந்த சமன் அர்த்தம் நாங்க சமன் ஒன்று போட்ட உடனே சமன்பாடு ஒன்று போட்ட உடனே எங்களுக்கு தெரியுமே ஒரு கணக்கொண்டத்தான் செய்யறேன்னு சொல்லி அண்ணா அதுதான் இப்ப நான் போட்டுட்டு எனக்கு இது மூணையும் கூட்டணும் கூற்ற ஒரு மெத்தட் ஈக்கிற ஒன்னாவது மெத்தட் தான் நாங்க பொதுவா கூட்டும் போது கலங்களோட பெயர்களைத்தான் போடுறேன் ஏண்டா கலங்களோட பெயர்களை போடாம நான் கூட்டேலும் உதாரணமா பத்து சக அறுபத்தஞ்சு சக எழுநூத்தி எழுவத்தி எட்டு போடலாம் ஆனா ஒரு விஷயம் நடக்கிற நான் அதை புறவைக்கு காட்டுறேன் நாங்க பொதுவா வந்து எந்த கணக்கீட்டு வேலைகளை செஞ்சாலும் எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட்ல கலங்களோட பெயர்களைத்தான் போடுறோம் உங்களுக்கு நினைவிக்கிறேன் நாங்க கல பெயர்கள் வந்து படிச்ச அப்ப இந்த கலத்திட பேர் வந்து ஏ டூ சஹ பி டூ சஹ பி சி டூ என்ன பண்ணினா எட்நூத்தி ஐம்பத்தி மூணு என்று வருது இந்த மூணுடையும் கூட்டுத்தொகை இது ஒரு மெத்தட் அப்ப முதலாவது மெத்தட் என்னன்னு நான் இப்படி எழுதினது ஏ டூ சஹ பி டூ சஹ சி டூ ரெண்டாம் மெத்தட் என்னத்த எனக்கு சம் என்று செல்ற சார்ப பயன்படுத்து சம்மண்டு சென்னா கூட்டர் சம்மண்டு சென்னா கூட்டர் சொற்களை பயன்படுத்தும் போது சார்புகளை பயன்படுத்தும் போது நாங்க பொதுவா பிரக்கெட்டுக்குள்ளதான் கலப்பெயர்களை எழுதுற அப்ப நான் கலப்பெயர்களை பிரக்கெட்ல எழுதக்கூட இந்த மாதிரிதான் எழுதுற இப்ப இது கல வீச்சொண்டே இந்த மூணு கலத்தையும் கிட்ட கிட்டிக்கிற மூணு கலத்தை தானே நாங்க கூட்ட போற அப்ப நான் என்னன்னு செய்யற ஏ டூ பி டூ சி டூ என்று எடுக்கிறேன் இப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல ஏ டூவும் சி டூவும் மட்டும்தான் வந்திருக்கிறேன் டீச்சர் பி டூ எங்க இந்த இடத்துல நாங்க டபுள் டாட் போட்டிக்கிறே புள்ளைகள் டபுள் டாட்டுக்குள்ளத்தான் இது தொடங்குற களம் ஏ டூ என்று செல்றது எங்க தொடங்குற களம் சி டூ என்று செல்றது எங்க முடிகிற களம் அப்ப
தொடங்குற களத்துக்கும் முடிகிற களத்துக்கும் இடையில இருக்கிற மத்த அனைத்து களங்களும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிற. விளங்கினவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அஃப்ரிட், சமீஹா, இஷாக், பஹ்மா, அர்ஹம், விளங்கினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, விளங்கலண்டா நோவா முக்குங்க. பிரக்கெட் ஒன்று திறந்தா பிரக்கெட்டை நாங்க மூடணும் கட்டாயம். எத்தனை பிரக்கெட் நான் லெஃப்ட் சைடுல திறக்கிறேனோ அத்தனை பிரக்கெட்டையும் நான் ரைட் சைடுல க்ளோஸ் பண்ணுவேன். வந்துச்சா விட 853. இன்னொரு மெத்தட் ஈக்கிர கூட்டுறதுக்கு சார்ஃப பயன்படுத்தி சமன் சம் பிரக்கெட்ட ஓபன் பண்ணி கல வீச்சல்ல ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்கிற கலங்களை கூட்டணும் என்று வைங்களே, அப்ப எனக்கு கமா போட்டு போட்டு கூட்டலாம். ஏ டூ கமா, பி டூ கமா, சி டூ. 853 வந்துச்சா. அப்ப கூட்டுற மெத்தட் எத்தனை நீக்கிற, மூணு நீக்கிற. சக போட்டு கூட்டலாம், சம் போட்டு கல வீச்சுகளை எனக்கு இந்த மாதிரி கூட்டலாம், இல்லாட்டி சார்ஃப பயன்படுத்தி அங்கங்கே ஈக்கிற களங்களை கமா போட்டு போட்டு கூட்டலாம். நார்மலா நாங்க கமா போட்டு போட்டு கூட்டுறது புள்ள இப்ப செல்லுமே, நான் இப்படி கூட்டுறேன். ஈக்குவல் சம், நல்லா பாத்துக்கோங்க, ஓபன் பிராக்கெட், இத கூட்டுற கமா, இத கூட்டுற கமா, இத கூட்டுற கமா, இத கூற்று. அப்ப இது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கலங்களே விளங்கினா இப்படி கூட்டலாம். அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்யற, ஈக்குவல் இந்த கலம் சக, இந்த கலம் சக, இந்த கலம் சக, அப்படி என்று சக போட்டு போட்டு கூட்டோமே. விளங்கினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விளங்கினண்டா இது கூட்டுறது. இப்ப நீங்க யோசிப்பீங்க, டீச்சர் நாங்க ஏன் டீச்சர் கலங்கள்ட பேர்களை போடணும், கலங்கள்ட பேர்களை போடாம எங்களுக்கு வந்து 10, 65, 778 போடலாமே அப்படின்னு நீங்க செல்லுவீங்க. ஓ ஏலும் ஏலாமே இல்ல விளங்கினா ஏலும் பாருங்க, நான் இப்படியும் கூட்டேலும். சமன் 10 சக, 65 சக, 778. 853 தான் வருது. ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, நான் செய்யறேன் இந்த இடத்துல நான் 10 போட்டிக்கோணும், 100 போட்டிக்கோணும், சரியாண்டா. அப்ப அந்த களத்துல உதாரணமா, சரியா, அந்த களத்துல இருக்கிற தரவை நான் மாத்தோணும். இந்த களத்துல இருக்கிற தரவை நான் மாத்தினா கூட்டுத்தொகை அங்க மாறணுமா இல்லையா? மாறணும். இப்ப பாருங்க என்ன நடக்கிறேன்னு, நான் 10 பதிலா 100 போடுறேன். எனக்கு இப்ப ஒரு சைஃபர் மிஸ் ஆகிட்டு, அதனாலதான் பிள்ளையா கூட்டி பிள்ளையா போட்டிக்கிறேன். நான் 100 இந்த களத்துல இருக்கிற தரவை நான் மாத்தி என்ட பண்ணின உடனே இவங்க எல்லாம் மாறின, இவர் மட்டும் மாறல்ல. காரணம் என்ன, இந்த இடத்துல நான் வந்து கள பேர்களை போடல, களத்துல இருக்கிற நம்பரத்தான் போட்டிக்கிறேன், அதனால இது மாறல்ல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கிற ஒரு நன்மை உண்டு என்னன்னு சொன்னால், டைம் கன்சியூம் பண்ற, நேரத்தை மிச்சப்படுத்துற. விளங்கினா, தவறுகள் ஏதேனும் நடந்தா மாற்றங்களை நான் செஞ்சண்டா செஞ்ச கணக்கீட்டுலையும் மாற்றம் நடைபெறும். அது ஒரு லேசான மெத்தட் உண்டு. விளங்கினவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப குறியீடுகளுக்கும் சார்புகளுக்கும் வித்தியாசம் விளங்கிக்கும். இப்ப நாங்க போவோம் உங்களோட புக்ல ஈக்கிற மத்தது வந்து இந்த வரைவுகள் போடுறது, நாங்க உங்களோட புக்ல ஈக்கிறத இப்ப பார்ப்போம், சரியா? இதுல இத செய்வோம், நிறைய விஷயங்கள் இதுல ஈக்கிற செய்யறதுக்கு செல்லித்தாரு நல்லா பாத்துக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்டுக்கு நான் ரோ டேபிள்ட ரோ ஃபர்ஸ்ட் ரோவை எழுதுறேன், ஹெடிங்ஸ எழுதுறேன், நம்பர்
உங்களுக்கு அடுத்தடுத்த செல்லுக்கு போகணுமெண்டா கீபோர்டில் டெப் அண்ட் செல்லி ஒரு பட்டன் ஒண்டிக்கிறேன், அந்த கீயை உங்களுக்கு அமுக்கலாம். அடுத்தடுத்த களத்துக்கு போகணுமெண்டா கீழ்களங்களுக்கு போகணுமெண்டு சொன்னா என்ட பட்டனை உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணலாம். சரியா? நேம் சாட்டர்டே சண்டே டோட்டல் பிரிண்டிங் பேலன்ஸ். இப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களோட புக்ல தந்திக்கிற ஒன்னாம் நம்பர்ல இருந்து பதினஞ்சாம் நம்பர் வரைக்கும் அவங்க எழுதிக்கிற ஒன்னாம் நம்பர்ல இருந்து பதினஞ்சாம் நம்பர் வரைக்கும் எழுதுறது ஓகே, ஆனா டைம் இப்ப ஆயிரம் நம்பர் சீக்கிரம் வைங்களே, டைம் அப்ப போறது நானே ஆயிரம் நம்பர்ஸ் என்ன டைப் பண்ண போனா இல்லையா? அப்ப நான் என்னன்னு செய்யற லேசான மெத்தட் ஒண்டிக்கிற என்னென்றால் ஒன்னாம் நம்பரை நீங்க எழுதுங்க, எழுதிட்டு கீழக்கு இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு இழுங்க, எல்லாம் ஒன்றொன்றுதான் வார். அதாவது இந்த செல்ல ஈக்கிறது கொப்பி ஆகுற இத எனக்கு இந்த இடத்துல பாருங்க ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் வந்திக்கிற இத நான் கிளிக் பண்ணினால் ஃபில் சீரீஸ் ஈக்கிற அதை கிளிக் பண்ணினா பாருங்க என்ன நடக்கிறண்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு வார. விளங்கினவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, விளங்காதவங்க நோன்றத்தை கிளிக் பண்ணுங்க. இல்ல திரும்பவும் செல்றேன், நல்லா பாத்துக்கோ. இந்த இடத்துல நம்ப சோடரா தானே வரணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு கீழக்கு கீழக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்டுக்கு நீங்க ஒரு நம்பரை எழுதுங்க, ஒன்னாம் நம்பரும் ரெண்டாவதுல ரெண்டாம் நம்பரும் எழுதுங்க. சரி, இல்ல ஒன்னாவதுல ஒன்னாம் நம்பரை எழுதுங்க. இதுல பாருங்க நான் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன் உங்களுக்கு, சின்ன பாக்ஸ் ஒண்டிக்கிற காண்ற எல்லாருக்கும் மீன பச்சை கலருக்கு, அந்த பாக்ஸ் கிட்டக்கு நான் இதை கொண்டு போனா ஒரு சக அடையாளம் கொண்டு வார, அத நான் கிளிக் பண்ணி கொண்டு கீழக்கு இழுங்க ஒரு முறை. இழுத்த உடனே இன்னொரு பாக்ஸ் ஒன்று வார, இது ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணி ஃபில் சீரீஸ்ன்றதுக்கு போங்க. கிளிக் பண்ணின உடனே இது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டா மாறுறேன். எனக்கு பதினஞ்சு நம்பர்ஸ் வேணுமே, நான் இதை அப்படியே என்னன்னு சேர கீழக்கு இழுத்து கொண்டு போகல பாருங்க சைடுக்கு, அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்படி வார நம்பர்ஸ். ஏன்னா பதினஞ்சு நம்பர்ஸே வேணும், அப்ப நான் பதினஞ்சு நம்பர்ஸ் வரைக்கும் கொண்டு பேத்து வச்சுட்டு அப்படியே கையை எடுக்கிறேன், எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்பர்ஸ் வந்து ஃபில் ஆகுறேன். இப்ப விளங்கி நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மார் விளங்கினா? ஓகே. மத்தவங்க யூசுப், மஹாரா, அனுத், ஃபஹ்மா, நௌராஸ், ஜீனத் விளங்கினா? ஓகே. அப்ப அப்படித்தான் ஆட்டோமேட்டிக்கா நாங்க நம்பர்ஸ் எடுக்கிற பேர்களை நாங்க எழுதணும். சரியா? நாங்க எழுதுவோம் சுகாத், நீலா, பிரபாத், மகேஷ், ஷெரீன், கவீஷ், லங்கேஷ், ஜகத், சுரேஷ், சாகரிகா, மேனக்கு, மேனக்கு அண்ட் கயான், பிரபாத், ஹேமாஷ், காந்தி. ரைட், பேர்கள் எல்லாம் எழுதி முடிச்சு இப்பினா நம்பர்ஸ் என்னங்க அப்ளை பண்ணணும். ஏண்டா சாட்டர்டேல எவ்வளவு கொடுத்திருக்கிற சண்டேக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறன்றது அவங்க தந்திக்கிறேன். அப்ப நான் போடுறேன் இருநூத்தி ஐம்பது, நானூத்தி ஐம்பது, முந்நூறு, இருநூறு, இருநூத்தி தொண்ணூறு, ஐநூறு, அறுநூத்தம்பது, நூத்தம்பது, இருநூறு, நூத்தம்பது, நூத்தி முப்பது, நானூத்தி ஐம்பத்தஞ்சு, இருநூத்தி முப்பது, நூத்தி அறுபது, நூத்தி ஐம்பது, முன்னூத்தி நாற்பது, நானூத்தி இருபத்தி மூணு, ஐநூத்தி அறுபத்தி ஏழு, முன்னூத்தி நாற்பத்தஞ்சு, இருநூத்தி முப்பத்தி நாலு, நூறு, எழுவத்தேழு, நாற்பத்தஞ்சு, நூத்தி இருபத்தி மூணு,
இதுதானே உங்களோட சார்ட். அதை ஃபுல்லா இப்படி செலக்ட் பண்ணுங்க மவுஸால. மவுச தொடங்குற இடத்தை இப்படி கிளிக் பண்ணிட்டு விடாம அப்படியே இழுத்து கொண்டு வாங்க. போர்டர்ஸ் அண்டிக்கிறேன், பொட்டம் போர்டர்னு போட்டிக்கும். இது போர்டர்ஸ், இது எனக்கு ஆல் போர்டர்ஸ் வேணும்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா போர்டர்ஸும் வந்துடும். சரி, லேசி கஷ்டம் இல்லை, இதெல்லாம் செய்யலாம. இப்ப என்ன செய்ய போறேன் நான், டோட்டல காண போற, பேலன்ஸ காண போற. சரியா, டோட்டல்ல இதே மீதே நான் கூட்ட போறேன், 250 340 கூட்ட போறேன். எப்படி கூட்டுற? யார் சரி எனக்கு சொல்லுங்க பாப்போம், சட்ல போடுங்க கூட்டுற மாதிரி. இந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா ஒண்ணு நான் எழுதணும் இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு? அனுப்புங்க பாப்போம், எனக்கு டைம் எடுக்காம. பாப்போம்,
ஓகே அனுப்பிக்கிற செலவங்க பாப்போம் என்னன்னு. அம்மார்ட சாரி இல்ல அம்மார்ட பில, அம்மார்ட பில பாருங்க என்ன பிலாண்டு. நவுராஸ் டேம் பில, சஃபாட சாரி, சஃபாட சாரி. ஆனா இது செல் ரேஞ்ச் ஒன்றுல இந்த எடுத்துக்கிற, வேற வேற இடங்கள்ல இருக்கிற செல்ஸ் இல்ல எடுத்துக்கிற, ஒரே லைன்ல இருக்கிற ரெண்டு செல் இது. அதனால நீங்க அப்படி போடாம வேறமாய் உங்களுக்கு எழுதலாம். நுஹாட சாரி ஆனா சின்னொரு பிள்ளையொண்டு இருக்கிற, ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுக்கிற. சமீஹட சாரி செல் செல் நேம் எழுதிக்கிற பில, இன்னொரு மிஸ்டேக் கொண்டு இருக்கிற. அஃப்ரிட் சாரி திரும்பவும் நான் செல்றேன், இல்ல அஃப்ரிட் பில எனக்கு சி இது இன்ன 250 340 தான் கூட்டணும், அதுதான் டோட்டல். பஹமட சாரி, ஒரு ஆள்ட சாரி. அம்மார்டே மிஸ்டேக் கொண்டிருக்கிற, நல்லா பாருங்க அம்மார் மிஸ்டேக் ஆகேலா. ஜுஹாட சாரி, நவுராஸ் இப்ப சாரி, சஃபாட இல்ல பில, சமீஹடேம் பில. பாத்துக்கோங்க என்ன பிலண்டு உங்கள்கிட்ட. சரி நல்லா பாத்துக்கோ, நான் கூட்ட போறது C2 C1 அல்ல, C1 D1 அல்ல, இதுல எண்களே இல்ல, இதுல எழுத்துகள் இருக்கிற. நான் வந்து சம பண்ண போறது, நான் கூட்ட போறது வந்து C2 D2. அப்ப என்ன வரணும்? நான் சென்ன ஒரு கணக்கீடு செய்யும் போது கட்டாயம் ஈக்குவல் போடணும். நிறைய பேர் ஈக்குவல் போட்டு இக்கல்ல, அதுதான் சின்னொரு பிழைக்கிற சின்னொரு பிழைக்கிறேன்னு சொன்ன. சமனு சொல்றத போடவே வேணும், இல்லாட்டி உங்களோட விட பிழை ஆகுற. நீங்க சமன் போடாம சும்மா எழுதினா பிழை ஆகுற, சமன் போடவே வேணும். சமன் சம் இது ஒரு மெத்தட் சரியா, சமன் சம் ஓபன் பிராக்கெட் C2 டபுள் டாட் D2, இது ரெண்டும் ஒரே லைன்ல தான் நிற்கிற, அதனால நாங்க டபுள் டாட் எழுதிட்டு எடுக்கிற C2 டபுள் டாட் D2. என்கிட்ட பண்ணின 590 வாரம். இன்னும் செலவங்க எழுதியிருந்த சமன் C2 சக D2, அதுவும் சரி, அதுவும் சரி, பிழை இல்லை. ஈக்குவல் C2 சக D2, அதுவும் சரி. இன்னும் சிலவங்க எழுதியிருந்த சமன் சம் ஓபன் பிராக்கெட் C2 கமா D2, அதுவும் சரி. ஆனா இது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கிறது தானே புள்ளைகள், அதனால நாம கமா போட தேவையில்ல, ஒரே லைன்ல தானே இருக்கிற, கமா போட தேவையில்ல. இப்ப விளங்கினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப எந்தெந்த முறை இருக்கிற? இப்படி ஒரு முறை ஒன்று இருக்கிற, ஈக்குவல் சம் C2 colon D2. இந்த டபுள் டோட்டுக்கு நாங்க இங்கிலீஷால colon என்று சொல்ற, சமன் சம் ஓபன் பிராக்கெட் C2 colon D2 என்ற ஒரு முறை ஒன்று இருக்கிற. இன்னொரு மெத்தட் இருக்கிற, சமன் C2 சக D2 என்று எழுதும் மேலும். இன்னொரு மெத்தட் இருக்கிற, சமன் C2 கமா D2 என்று இருக்கிற. ஆனா மிக பொருத்தமானது வந்து இது, சமன் சம் ஓபன் பிராக்கெட் C2 colon D2. இப்ப விளங்கிக்கும் நினைக்கிறேன். இப்ப மீதிய காணோனும், இது மீதிய காணோனும். திரும்ப திரும்ப நான் எழுதுறா, சமன் சம் C3 colon D3, சமன் சம் C4 colon D4, அப்படி எழுதி கொண்டு எல்லாம் மீக்கிறா? இல்ல, ஒன்றுக்கு காண்ற. இப்ப இது எல்லாத்துக்கும் டோட்டல் தானே நான் காண போற, ஒன்றுக்கு மட்டும் டோட்டலா நான் காண்ற சரியா, ஒன்றுக்கு மட்டும் நான் டோட்டலா கண்டுட்டு ஈனவாரே ஃபில் ஹேண்டில் அதை கிளிக் பண்ணி கீழே அப்படியே இழுத்து கொண்டு போய்த்து தேவையான இடம் வரைக்கும் கொண்டு போய்த்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டேயும் டோட்டல் வர. திரும்பவும் நான் செல்ற,
எக்ஸெல் ஸ்ப்ரெட் ஷீட்ட இன்னொரு லேசான அதாவது அனுகூலம் ஒன்று என்னன்னு சொன்னால் டைமை மிச்சப்படுத்துற. உங்களுக்கு வந்து 10,000 கணக்கான லட்சம் கணக்கான நம்பர்ஸ் இருந்தாலும் தரவை உள்ளிட மட்டும்தான் உங்களுக்கு ஈக்கிற கணக்குகளை கணக்கீடுகளை செய்யும் போது டக் டக்குன்னு உங்களுக்கு கணக்கீடுகளை செஞ்சு எடுக்கலாம். பேசித்தானே பேலன்ஸ் எப்படி காண்ற டோட்டல் இருந்து பிரிண்டிங்க கழிக்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன எழுதுற அனுப்புங்க பாப்போம். எனக்கு நவராஸ்ட சாரி நுஹாட சாரி இப்ப விளங்கிக்குது. வேற யாரு அனுப்புறேன் டைம் எடுக்கல. இந்த இடத்துல வர வேண்டியது ஈக்குவல் இ டூல் இருந்து சய இ எஃப் டூ இ டூல் இருந்து சய எஃப் டூ. மீதி எப்படி காண்ற ஃபில் ஹேண்ட்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணினா மீதியிட பேலன்ஸ் வரும். விளங்கினா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே எது சுஹா எனக்கு மைக்ல செல்லுங்க. நீங்க கேக்குற கேள்வி என்னன்னு செல்லு. செல் அட்ஜஸ்ட் பண்றது இது பாருங்க. இந்த செல்ஸ் கிட்ட நீங்க போனால் செல்ஸ்ல வந்து ஒவ்வொரு செல்லையும் பிரிச்சிக்கிற இப்படி கோட் உண்டால் இது. அந்த கோட்டு கிட்டக்கு நீங்க போனா டபுள் அரோவாரு பாருங்க. அந்த டபுள் அரோவை கிளிக் பண்ணி நான் நாங்களே மீங்களே இழுத்து கொண்டு போகலும். எனக்கு அதுல எனக்கு செல்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அகலத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீளத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். விளங்கினாம்மார் எனக்கு வந்து ஜுஹாட கேள்வி விளங்கல்ல. உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். யாரோ விளங்கல்லான்னு போட்டு இருந்த யாருன்னு நான் இப்ப கண்டேன். மகாரக்கும் பஸ்மக்கும் விளங்கினா மகாரா அண்ட் பஸ்மா விளங்கினா ரேஸ் ஹேண்ட் ரேஸ் பண்ணு. ஓகே என்ன உங்களை தான் நான் கண்ட ஃபைன். மத்தங்க எல்லாரும் ஓகே தானே ஃபைன். அவளும் தான் இதுல ஈக்கிறேன். இப்போ உங்களோட கேள்வி உங்களோட எக்ஸாமுக்கு கேள்வி எப்படி வருதுன்னு சொன்னால் E3 இந்த விடை எடுக்கணுமெண்டா நீங்க இந்த இடத்துல எழுதுற சார்பு அல்லது எழுதுற சமன்பாடு என்னன்னு தான் கேக்குறோம் உங்ககிட்ட. இந்த இடத்துல ஈக்கிற விடை எடுக்கணுமெண்டா இந்த இடத்துல நீங்க எழுதுற சார்பு இல்லாட்டி சமன்பாடு என்னன்னு தான் கேக்குற. அப்ப நீங்க கொடுக்கணும் சமன் சம் ஓபன் பிரக்கட் C8 டபுள் டாட் D8 க்ளோஸ் பிரக்கட். இத நீங்க எழுதினு சொன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கிறேன். விளங்கினதான் எல்லாருக்கும் ரைட். இப்ப நாங்க போவோம் உங்களோட புக்ல அடுத்த பயிற்சிக்கு அதாவது இந்த பயிற்சி.
இது ஓகேயா? நான் எல்லாம் செல்லி தந்த உங்களுக்கு, இதுல இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப செல்லி தந்திருக்கிறேன். சேவ் பண்ற மெத்தடையும் நான் செல்லி தாரேன் உங்களுக்கு. எப்படி இதை தேக்கி வைக்கிறேன் உங்களோட கணினியில. இப்ப நாங்க இதை செய்ய எடுக்கப்போலே சரியண்டா சேவ் பண்ணணும், சரியா? இப்ப எல்லாம் செல்லி செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு சேவ் பண்றல, செய்யறதுக்கு முந்தையே ஃபர்ஸ்ட்க்கு நாங்க சேவ் பண்ணணும். அப்ப சேவ் பண்ற டைமுக்கு உங்களுக்கு நினைவிக்கும், இந்த இடத்துல நான் சென்ன டைட்டில் பார்ல வந்து டைட்டில் மாறும். சரி, உதாரணமா நான் சேவ் பண்ற எப்படி என்றா, ஃபர்ஸ்ட் டைம் திறந்த உடனே சேவ் பண்றேன்டா, ஃபைல் பேய்த்து சேவ் அமைக்கின் உடனே ஃபர்ஸ்ட் டைம் என்றா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். நீங்க என்ன செய்யற, ப்ரௌஸ் பேய்த்து நார்மலா நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் சேவ் பண்ற மாதிரி தான். நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன், கிரேட் 9 தமிழ் எக்ஸசைஸ் 1 போட்டு நான் சேவ் பண்றேன். இதை நான் இப்ப க்ளோஸ் பண்ணினா இல்லே, அதை எனக்கு திரும்ப ஓபன் பண்ணி கொள்ளையிலும் நான் சேவ் பண்ணின இடத்துல இருந்து, இன்னும் இது டபுள் கிளிக் பண்ணினு சொன்னா சேவ் பண்ணின இடத்துல இருந்து எனக்கு ஓபன் பண்ணி கொள்ளையிலும். ஒவ்வொரு மாற்றமும் செய்ய செய்ய உங்களுக்கு தெரியும், நாங்க 7 எட்டாம் ஆண்டுல எல்லாம் ஷார்ட்கட்ஸ் படிச்சேன். ஒவ்வொரு மாற்றமும் செய்ய செய்ய கீபோர்டில் CTRL சொல்லி ஒரு பட்டன் ஒண்டிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன் ஸ்கிரீன் கீபோர்டில் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் தானே நீங்கள் பயன்படுத்துகிற, CTRL கிளிக் பண்ணி கொண்டு ப்ரெஸ் பண்ணி கொண்டு எஸ் அமிக்கினா சேவ் ஆகுற, CTRL ப்ரெஸ் பண்ணி கொண்டு எஸ் அமிக்கினா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுற. சரி, அதுதான் ஷார்ட்கட் சேவ் பண்ணுறதுக்கு. அப்ப நான் கிளாஸ் இன்னைக்கு முடிவிக்கிறேன். திரும்ப நாங்க அடுத்த கிழமை சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த கிளாஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.